ஃபாலோவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பங்கம். இது உங்கள் ஃபேவரட் ஃப்ரைடே சிக்ஸ். நம்ம ஊர்லெலாம் பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, இரவு நேரத்தில் அந்த ரோடு பக்கம் யாரும் போயிடாதீங்க. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க, ரொம்ப அமைதியாக இருக்கும். இந்த மர்மத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ரோட்டில் நிறைய பேர் பயணம் பண்ணுவாங்க. அவங்களோட நிலைமை என்ன ஆகுதுன்னு இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாதுங்க. எப்படியோ அந்த உருவத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தவங்க சொன்ன கதை தாங்க இது. வாங்க வீடியோ குழப்பலாம். இரவு 10 மணிக்கு மேல ரொம்ப இருள்ல எதிரில் வர எந்த வாகனங்களும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த ரோட்டை பத்தி தெரிஞ்சவங்க யாருமே அந்த பக்கம் போக மாட்டாங்க. இதை பத்தி தெரியாதவங்க மட்டும்தான் இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த உருவத்துக்கிட்டையும் மாட்டிக்குவாங்க. இதை பத்தி தெரியாம ஒரு நாள் இரவு என்னாச்சுன்னா, கார்ல அக்காவும் தம்பியும் அந்த வழியா போறாங்க. தூரத்துல ஒரு பெண்மணி இவங்க வர்ற காரை பார்த்துட்டு கையை காட்டி இவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டுச்சு. இதை பார்த்துட்டு அந்த அக்கா ரொம்ப பயந்துட்டாங்க. யாராவது இந்நேரத்துல போய் கையை காட்டிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஐயோ, தம்பி கிட்ட சொன்னா அவன் ரொம்ப பயந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வேகமா காரை ஓட்டினாங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனாங்க. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த பெண்மணி லிஃப்ட் கேட்கற மாதிரி கையை அசைச்சு அந்த காருக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. மறுபடியும் கொஞ்சம் தூரம் போனக்கப்புறம் அங்க வேறொரு பெண்மணி லிஃப்ட் கேட்கற மாதிரி அவங்க காருக்கிட்ட வந்து லிஃப்ட் கேட்டுட்டு இருந்துச்சு. இப்படியே கொஞ்சம் தூரம் போன அப்புறம் மறுபடியும் வேற ஒரு பெண்மணி கையை அசைச்சுக்கிட்டு இவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டுச்சு. இதை பார்த்துட்டு அந்த அக்கா செமையா பயந்துட்டாங்க. உடனே காரை இன்னும் வேகமா ஓட்டிட்டு போனாங்க. உடனே அவளோட தம்பி, ஏன் அக்கா இவ்வளோ வேகமா போற அப்படின்னு சொல்லி கேட்கறான். அந்த பொண்ணும் இருந்துட்டு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பயத்தை மறைச்சிட்டு ரொம்ப வேகமா போறாங்க. அப்புறம் அந்த அக்காக்கே ஒரு இடத்துல தோணுது, என்னடா நம்ம பார்த்த இடத்தையே திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம், இது என்ன விசித்திரமா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த அக்காக்கே அப்பதான் தோண ஆரம்பிக்குது. ஆனா பாவம், அவங்களுக்கு தெரியல இது வந்து ஒரு முடிவே இல்லாத ஒரு ரோடு அப்படின்னு அவங்களுக்கு அது தெரியல. அப்ப இந்த அக்கா தன்னோட கண்ணாடியில பின்பக்கம் சீட்டை பாக்குறாங்க. அப்ப ஏதோ ஒரு உருவம் போல தெரிஞ்சது. உடனே பிரேக்கர் அமைத்திட்டு திரும்பி பாக்குறாங்க. ஆனா அங்க எதுவுமே இல்ல. தன்னோட பக்கத்துல இருந்த தன்னோட தம்பியும் காணாம போயிட்டான். இவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு ரொம்ப அதிர்ந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்றது எங்க போறது எதுவுமே தெரியல, ரொம்ப குழம்பி போயிருந்தாங்க. அப்புறம் அந்த அக்கா நைட்டு ஃபுல்லா அந்த கார்லயே தான் இருந்தாங்க. அதனால என்னமோ அவங்க உயிர் பிழைச்சாங்க. தெரியாதவங்க தான் மாட்டிக்கிட்டாங்கன்னு பார்த்தா, இதை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க தான் அதிகமா மாட்டிக்கிறாங்க. இது என்னவா இருக்கும், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வத்துல மாட்டிக்கிறவங்க ரொம்ப அதிகம். இப்படித்தான் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு 4 நண்பர்கள் இரவு நேரத்துல அந்த ரோட்டுக்கு போறாங்க. அதே போல ஒரு உருவம் இவங்க கிட்ட லிஃப்ட் கேக்குது. அது வந்து ஒரு அழகான பெண்மணி. இவங்க பாக்குறாங்க, ஏய் என்னடா அழகான ஒரு பெண்மணி நிக்கிறா லிஃப்ட் கேக்குறா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுமே இவங்க காரை நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டிட்டு இறங்கி போய் பார்க்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு காணாம போயிடுறான். பார்த்ததுமே எல்லாரும் குழம்பி பேசிக்கிறாங்க, என்னடா காணோம் இப்பதானடா பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அந்த 4 பேர்ல 2 பேர் ரொம்ப பயந்துட்டு நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி காரை ஓட்டிட்டு போறாங்க. இப்படியே இந்த 4 பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படியே இது கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும் போது மறுபடியும் அந்த பெண்மணி மெதுவா நடந்து போயிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இவங்க செமையா பயந்துட்டாங்க. உடனே இவங்க 4 பேரும் ஷாக் ஆகுறாங்க, என்னடா இப்பதானடா அங்க பார்த்தோம், அதுக்குள்ள எப்படி இங்க வந்தா அப்படின்னு சொல்லி 4 பேரும் மறுபடி குழம்பி போயிடுறாங்க. உடனே 4 பேரும் சரி நம்ம ரிவர்ஸ் எடுத்துட்டு வந்த வழியாவே ஓட்டிடலாம் அப்படின்னு நினைச்சு ரிவர்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ பின்னாடி மறுபடியும் அந்த பொண்ணு நிக்கிறா. அது எப்படி இருக்குன்னா, ரொம்ப அழகா அவங்கள பத்து பொன் சிரிப்பா சிரிக்கிறா.
பார்த்ததுமே அவங்க சம பயந்துல அப்படியே வரைஞ்சு போயிட்டாங்க. அந்த உருவம் ஆருக்குள்ளதான் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த நாலு பேர் எங்க போனாங்க, என்னாச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இந்த ரியல் சம்பவம் எங்க நடந்துச்சுன்னா டெல்லி கான்டோன்மெண்ட் அப்படின்ற இடத்துலதான் இது நடந்துச்சு. இந்த இடம் பகல்ல பொழுதுபோக்கான இடமா இருந்தாலும் நைட்டு அந்த இடத்துக்கு யாருமே போக மாட்டாங்க. அதற்கான காரணம், அந்த இடத்துல ஒரு பெண் ஆவி சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு பலரால் கூறப்படுது. இதனால அந்த இடத்துக்கு போற யாரையுமே அந்த பெண் விடுறதே கிடையாது. இதனால அந்த இடத்துக்கு போற எல்லார்கிட்டையும் லிஃப்ட் கேட்டு அவங்கள பயமுறுத்துது, அவங்கள மர்டர் பண்ணுது, அதனால நிறைய பேர் காணாம போயிடுறாங்க அப்படின்னு பலரால் கூறப்படுகிறது. இதற்கான காரணம் என்னன்னா, இந்த பொண்ணு இரவு நேரத்துல வேற ஒரு இடத்துல லிஃப்ட் கேட்டிருக்கா. அப்போ அந்த லிஃப்ட் கொடுத்த நபர்கள் இவளை ரொம்ப கொடூரமா ரேப் பண்ணிட்டு இந்த டெல்லி கான்ட் அப்படின்ற இடத்துல இவளோட உடலை தூக்கி வீசியிருக்காங்க. அப்போருந்து இந்த பெண் பேயா வந்து இந்த இடத்துக்கு வர எல்லா வாகனத்தையும் லிஃப்ட் கேட்டு எல்லாரையும் பயமுறுத்துறா அப்படின்னு கூறப்படுது. இன்னும் நிறைய நிறைய ரியல் ஹாரர் வீடியோஸ் பார்க்கணுமா? நம்ம மிஸ்டர் பங்கம் சேனல்ல FRIDAYSiX பிளேலிஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. எல்லா ஃப்ரைடேயும் உங்களுக்கு ரியல் ஹாரர் வீடியோஸ் அப்லோட் பண்றோம். அதை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனே வந்துடும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.